फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल வாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு 5 டு 6 லேடிஸ் finger வெண்டைக்காய் எடுத்து வச்சி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் தோரம் பருப்பு 1 ஸ்பூன் धनिया ஒரே ஒரு இன்னும் 1 ஸ்பூன்ல விட இன்னும் கொஞ்சம் கம்மியா அரிசி இது மூணுத்தையும் சேர்த்து நான் வந்து ஆல்ரெடி 1/2 an hour before வந்து ஊற வச்சி ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன குவார்டர் தேங்காய் போதும் ஹாஃப் தேங்காய்ல இன்னும் கால் கால் முடி தேங்காய் போதும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு காஞ்ச இது பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவும் தாளிக்க போறோம் அதனால பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க மஞ்சள் பொடி இது வந்து ஃபைனலா தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை அப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு புளிப்பான தயிர் வந்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் பாருங்க இப்போ ஊற வச்ச பருப்பு धनिया அரிசியும் இதல மிக்ஸில போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதையும் போட்டு நம்ம வந்து நல்ல மைய அரைச்சிட்டு வந்தோம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்தலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்து ரெடியா வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச தயிரையும் வந்து அதே மிக்ஸில போட்டு ஒரு சர்ன் பண்ணி எடுத்து வந்து ரெடியா வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம தாளிச்சிரலாம் இப்போ ஒரு pan வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிரலாம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு இது நல்லா சாட்டி அரைச்சிடலாம் பாருங்க இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதல ஊத்திக்கலாம் சிம்ல வச்சிட்டு பண்ணுங்க இல்லனா அப்படியே எல்லாம் தேங்காய் வந்து அப்படியே திரிதிரி ஆகும் நம்ம பச்சையலாம் அரைச்சிருக்கோம் சோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்ல வச்சிட்டு நல்லா இத வதக்கி விடலாம் அப்ப அந்த ஸ்மெல்லும் போகும் அந்த பச்சை மிளகாய் धनिया உடைய அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் போய்டும் இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணியாச்சு இப்போ அந்த மிக்ஸி வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த தண்ணி தான் நான் இதல விட போறேன் ரொம்ப இதுவா வெச்சுக்காதீங்க தண்ணி ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியா இருந்தாலும் கொழ கொழன்னு இருக்கும் மோர் குழம்பு வந்து டேஸ்டியாவே இருக்காது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காவும் போட்டுறலாம் நீங்க வெண்டைக்காய் ஃபர்ஸ்டே வதக்கலனா வெங்காயம் ஆயிட்டு பிறகு அந்த ஆனியன் ஃப்ரை ஆயிட்டு பிறகு உடனே இந்த வெண்டைக்காவும் போட்டு அது கூடவே சேர்த்து கூட ஒரு வதக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்டே ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியா வெச்சிட்டேன் இப்போ இதோட சேர்த்து எல்லாம் நல்லா ப்ளெண்ட் ஆகட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணி விடுங்க பாருங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பீட் பண்ணி வச்சிருக்க தயிரை வந்து இதல ஊத்திடலாம் தயிரை நம்ம பீட் பண்ணாம அப்படியே ஊத்துறோம் அப்படினா அப்படியே திரி திரியா தண்ணியா தெரியும் நான் இன்ன வரைக்கும் உப்பு போடல இப்போ உப்பு போட்டுறலாம் உப்பு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நொறச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இத வந்து கொதிக்க விட கூடாது எல்லாம் சேர்த்து இப்படி mix பண்ணி கொடுத்துட்டு சிம்லியா தான் வச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்து சைடுல இருந்து ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் பாருங்க லேசா இப்போ வந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படினிட்டு ரொம்ப கொழகொழன்னு ஆக விட கூடாது அப்படி பண்ணா இன்னும் ஆற ஆற வந்து மோர் குழம்பு ரொம்ப கட்டியாயிடும் சோ இந்த கன்சிஸ்டன்சில கரெக்ட்டா இருக்கு இப்போ அவ்வளவுதான் நம்ம இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு டிஷ் அவுட் பண்ணிரலாம் சோ அவ்வளவுதான் பாருங்க फ्रेंड्स ஒரு பெர்ஃபெக்ட்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சோ நீங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போணும் மோர் வந்து திரிஞ்சி போகாம கரெக்ட்டா வந்திருக்கு காரமும் கரெக்ட்டா இருக்கு கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू